சாரி, சொல்லு சொல்லு. சாரி. ஹாப்பி? தேங்க்யூ. ஐம் வெரி சாரி. நான் அப்படியெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாது. ஐம் ரியலி சாரி. ஓ வாவ், திஸ் இஸ் குட். கரண், என்கிட்ட சாரி சொல்றோம். நான் இதுதான் எதிர்பார்த்தேன். பாத்தியா ஷலன், என்னோட கரண ரிஷபு உன் மேல எவ்வளவு கேரா இருக்காங்க, உன்னோட ஃபீலிங்ஸ் ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ரெண்டு பேருமே உன்கிட்ட சாரி கேட்டுட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நான் இதை வந்துடுறேன். இப்பயாவது கொஞ்சம் சிரிக்கலாம்ல? இதுதான் நான் எதிர்பார்த்தேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆக ஆரம்பிச்சிட்டா. பிரீதாங்க ஒருவேளை போயிட்டாங்களோ? சொல்லாம போயிட்டாங்க. பாட்டி, பிரீதா நீங்க என்ன கூப்பிட்டதா சொன்னாங்க? ஆமா பிருத்வி, உட்காரு உட்காருப்பா. நீ உட்காரு. தேங்க்யூ. இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்குமே நீ மட்டும்தான் காரணம் பிரீதா. உனக்கு அந்த நெக்லஸ் கார்ல கிடைச்சதும் நீ உடனே அதை பத்தி பிருத்வி கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அவர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நீ எதுக்காக இவ்ளோ லேட் பண்ணன்னு எனக்கு புரியவே இல்ல. அவர்கிட்ட கேக்கிறதுக்கு உன்கிட்ட டைம் இருந்துச்சுல, உன் கூட அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார்ல, அப்புறம் ஏன் நீ கேக்கல? இன்னைக்கு உன்னாலதான் ஷர்லனோட கேரக்டர் எல்லாருமே தப்பா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது நல்ல விஷயம் கிடையாது. உன்னால ஷர்லன் இன்னைக்கு எவ்வளவு பேச்ச கேட்டுட்டா, எவ்வளவு அப்செட்டா இருக்க பாரு. பிரீதா, இதுக்கப்புறமாவது நீ இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நடந்தது நடந்துருச்சு, எதுக்கு அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? கெட்ட விஷயத்தையே தான் பேசிட்டே இருப்பீங்களா? நாளைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்குன்றது யோசிக்கவே மாட்டீங்களா? நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாள்லதான் ராக்கியை நான் இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தேன். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நாளைக்கு அண்ணா அண்ணியோட மேரேஜ் அனிவர்சரி. Congrats both of you. Congratulations அண்ணி. Thank you கா. பாத்தியா, ஏ அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கு, வேற யாருக்குமே ஞாபகம் இல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீங்க பார்ட்டிலாம் ரெடி பண்ணுவீங்களா இல்ல மாட்டீங்களான்னு சொல்லுங்க. பார்ட்டியா? ரிஷப் கரண் தான் பாத்துக்கணும். என்னப்பா, நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன். நீங்க இருக்கறத எனக்கு டென்ஷனே. அப்பாவுக்கா என்னடா பண்றீங்க? ஏம்பா, ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்கல. அங்கிள், நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த வீட்டோட வருங்கால மருமகனா. என்ன பிரீதாவை எதுக்காக இன்வைட் பண்ணல? பாட்டி, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு பிரீதாவை இன்வைட் பண்ணனும்ல. ஐ மீன் டு சே, அவ தப்பு பண்ணிருக்காதா? ஆனா ஷலன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் கரணியும் ரிஷபியும் இன்வைட் பண்ணனா? இல்ல இல்ல. அப்புறம் பிரீதாவை எப்படி நான் இன்வைட் பண்ணுவேன்? நான் அவங்களுக்கு எப்படி பாட்டியோ அதே மாதிரிதான் இவங்களுக்கும் பாட்டி. அவ என்னோட பொண்ணு மாதிரி. இதோ இப்ப இவ அழ ஆரம்பிச்சிட்டா. நான் உண்மையதான் சொல்றேன், நீ என்னோட பேத்தி தான். பைத்தியக்கார பொண்ணு, பக்கத்துல வா. கரண் எங்க போனா? இங்க யாரும் இல்ல. இப்ப விஷாலின் போனை செக் பண்ணிடுறேன். பிருத்வி பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்கும். இதுல பாஸ்வேர்டு இருக்கு. எப்படியாவது இந்த போனோட பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சு இதை ஓபன் பண்ணி ஏதாவது க்ளூ கிடைக்குதுன்னு பாக்கணுமே. இதோட பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்னு தெரியலையே. ஷர்லினோட பாஸ்வேர்டுனா அவளோட பர்த்டே, இல்லைன்னா ரிஷபோட பர்த்டே. ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணுவோம்ல ரிஷபோட பர்த்டே.
நோ, வேற என்னவா இருக்கும்? ஷர்லினோட பர்த்டே. ஆனா ஷர்லினோட பர்த்டே என்ன? ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ல செக் பண்ணி பாக்குறேன். கமான் 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 கமான், கிடைச்சிருச்சு. No. Oh my God. இந்த பொண்ணு அநியாயத்துக்கு ஸ்மார்ட்டா இருக்காளே. இதுல என்ன பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருப்பா? அது என்ன பாஸ்வேர்டா இருக்கும்னு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? கரண், யோசிடா கண்ணா, யோசிடா. 1 2 3 4 இல்ல, 1 2 3 4 எல்லாம் போட மாட்டான். எவ்வளவு பெரிய கேடி அவ, செக் பண்ணி பாக்குற. ஓபன் ஆயிடுச்சு. எஸ், பிரித்வி ஷெல்லனுக்கு எதிராக கண்டிப்பாக ஏதாவது ஆதாரம் கிடைச்சே தீரும். எஸ் எஸ், பாத்தியா, நான் அப்பவே நினைச்சேன் ஷெர்லினுக்கும் பிரித்விக்கும் நடுவில் என்னமோ இருக்குன்னு நான் நினைச்சேன். ஐ நியூ இட். நான் கேள்வி கேட்டதுக்கப்புறம் அப்பா பிரித்விக்கு கால் பண்ணாரு. அதுக்கப்புறம் இவ பிருத்விக்கு கால் பண்ணிருக்கா. அண்ட் ஐ நோ பிருத்வி கிட்ட நெக்லஸ் பத்தி எல்லா டீடைலும் கொடுத்துருப்பா. அதனால தான் நாங்க கேள்வி கேட்கும் போது அவன் உஷாரா பதில் சொன்னான். இப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பிருத்விக்கும் ஷர்லினுக்கும் நடுவில் என்னமோ இருக்கு. ஏற்கனவே எனக்கு சந்தேகம் இருந்தது, ஆனா யாருமே நம்பலையே. ஆனா இன்னைக்கு என் கையில இந்த ஆதாரம் இருக்கு. பிருத்விக்கும் ஷர்லினுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு இதுல இருந்து தெளிவா தெரியுது. இவங்க பிளான் பண்ற மாதிரி நான் எதையுமே நடக்க விட மாட்டேன். ஐ மீன், ஒருத்தி ரிஷப கல்யாணம் பண்ணிக்க பாக்குறா, இன்னொருத்தன் பிரீதாவை. பிரீதா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை அழியறதுக்கு நான் விட மாட்டேன். ரிஷப் பிரீதாவுக்கு சப்போர்ட்டிவா நான் ஒருத்தர் இருக்கேன். அவங்களுக்கு எதுவும் தப்பா நடக்க நான் விட மாட்டேன். அது என்னைக்குமே நடக்காம. ஷோ கடவுளே. அட, நீ வந்துட்டியா? ஆமா அத்தை, ஒரே டிராபிக்கா இருக்கும்ல, தெரியும்ல உங்களுக்கு. சரி, என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாக்குறேன். பாருங்க பாருங்க. ஓ, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல அத்தை. இது நம்ம பிரீதாவுக்கு ரொம்ப அழகா இருக்கும்ல. நல்லா இருக்கும் பாருங்க பாருங்க. இது ரொம்பவே அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி இதையும் பாருங்க அத்தை. நம்ம பொண்ணு லட்சத்துல ஒருத்தி இல்லையா, அதனால அவ கட்டுற புடவை யாரும் கட்டாத டிசைனா இருக்கணும். இத பாருங்க எப்படி இருக்கு, ரொம்பவே அழகா இருக்கு. இத கட்டிக்கிட்டானா ரொம்பவே அழகா இருப்பா. ஆமா அத்தை, அவ ரொம்ப அழகா இருப்பா. செலவு பார்க்காம நானும் நல்லதான் எடுத்திருக்கேன். அப்ப நல்ல பொருளா தானே இருக்கும்? என்ன பண்றது சரலா, எல்லாமே விலை அதிகமாயிடுச்சு. விலைவாசி எல்லாம் அதிகமாயிடுச்சு, ஆனா வருமானம் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகல. இருந்தாலும் அத்தை, என்னோட ஆசையெல்லாம் என்னன்னா, என்னோட பொண்ணுங்களுக்கு கிராண்டா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். கண்டிப்பா எனக்கு சில பேர் உதவி பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் யாருக்கிட்டையும் உதவின்னு கேட்க வேண்டாம்னு நினைக்கிறேன். யாரோட பணமும் நமக்கு தேவையில்லை. உலகத்திலேயே ரொம்ப அழகான கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்பதான் எல்லாரும் அதை ஞாபகம் வச்சிருப்பாங்க. என்னோட பொண்ணுங்க இளவரசி மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவங்க நிம்மதியா வாழணும். சரி, நீ எதுக்காக கவலைப்பட்டு இருக்க? கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு நிறையவே இருக்கு. உன் ஆசையெல்லாம் நிறைவேறும். நம்ம பொண்ணுங்களுக்கு ரொம்ப நல்ல மாப்பிள்ளைங்க கிடைப்பாங்க. நான் சொல்றத நம்பு. நான் அதனாலதான் ஆர்டர் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்கறேன். ஏன்னா அப்பாக்கு உங்க சாப்பாடு தான் பிடிக்கும். அவர் ஃபோர்டின்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒன்றும் இல்லை, நாளைக்கு எங்கள் டேடி மம்மியோட 25th anniversary. அதனால எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, ஷியோர். யா, என் பையன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறான். நான் ஒரு புது மாப்பிள்ள மாதிரி ஃபீல் பண்ணுறேன். என்ன மாப்பிள்ள மாதிரி ஃபீல் பண்ணுறேங்கிறீங்க? அம்மா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இவர் எப்படி 25 வருஷமாக நீங்கள் சமாளிச்சுட்டு இருக்கீங்க? ஐ மீன் 25 இயர்ஸ். ஐ மீன் தப்பிக்கணும்னு தோணியா உங்களுக்கு? ஆமாம் கரண், தோணுச்சு. ஆனால் நடிக்காத, என் பையன் ஒன்றும் அவ்வளோ மோசம் கிடையாது. நான் அப்படியே வைரக்கல் மாதிரி போயிருந்தாலும் என்ன எடுத்துட்டு தான் போயிருந்திருப்பா. கண்டிப்பா இவர் ஒன்னும் ரொம்ப நல்லவர்லாம் இல்ல. அத்தை, நீங்க கரண் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இவ எப்பவுமே இந்த மாதிரி தான் பேசுவான். அம்மா, நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, இருக்கட்டும் கரண், எல்லாரும் முன்னாடி இதை பேசக்கூடாது. சரி, இப்படி பேசிக்கிட்டே இருக்காம இன்வைட் பண்ணலாம்ல, சரளாவையும் பாட்டியும் இன்வைட் பண்ணும்ல. தேங்க்யூ மகேஷ் அங்கிள், நான் கண்டிப்பா அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் சொல்லிடுறேன். சரி பிரீதா, நீ சொல்லிடு. இருந்தாலும் நான் சரளாக்கு போன் பண்ணி இன்வைட் பண்றேன். அது என்னன்னா, இன்னைக்கு என்ன நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்க. 25 வருஷம், அதுவும் இவர் கூட. இது ஒண்ணு விளையாட்டு விஷயம் இல்ல, கரெக்ட் தானே? இவ்ளோ பெரிய வெற்றிக்கு எனக்கு கொஞ்சமாவது கிரெடிட் கிடைக்கணும். ரிஷப், நீ சரளாக்கு கால் பண்ணுப்பா. ஆமாப்பா, போன் பண்ணு. இவ இவளையே புகழ்ந்துப்பா, அதை நாம கேக்கணும்.
ரிஷப், ஸ்பீக்கர்ல போடு. அப்பதானே சரளா என்ன பாராட்டுறத எல்லாருமே கேட்பாங்க. நீங்க எல்லாருமே கேட்கணும். ஷலின் பேபி, ஐ டிட் இட். ஃபேன்டாஸ்டிக் பேபி, யூ ஆர் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. போன் அடிக்குது, ராக்கி தான் கால் பண்றாங்க. ஸ்பீக்கர்ல போடு, நானும் பேசுவேன்ல. ம், போடுறேன், பேசுங்க. ஹலோ சரளா அம்மா, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ராக்கி. வணக்கம் வணக்கம். நான் வெற்றி அடைஞ்சிருக்கேங்கிற விஷயத்தை சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். அதாவது 25 வருஷம் நான் அவளை சமாளிச்சிருக்கேன். நீங்க எப்ப பார்த்தாலும் அவங்களை இப்படியே தான் கிண்டல் பண்றீங்க. ஆனா நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க என்னமோ ராக்கிய சமாளிக்கிறேங்கறீங்க. உண்மையே சொன்னா இத்தனை வருஷம் உங்களை எப்படி ராக்கி சமாளிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. சாரி, நான் கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்துல பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு சரளா, நாளைக்கு பார்ட்டிக்கு உன்னோட அத்தையையும் நீ கூட்டிட்டு வா, சரியா? அட, நீங்க பார்ட்டி வச்சா நான் வராம இருப்பேனா? நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவேன். கேட்டுக்கிட்டீங்கல்ல, அத்தை வரும்போது அப்புறம் நானும் கண்டிப்பா வந்துதானே ஆகணும். ஒரு நிமிஷம் இருங்க, நாளைக்கு பார்ட்டின்னு சொன்னீங்க? ஆமா சரளா, நாளைக்குதான். அது என்னன்னா, சமீர் இங்க எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஸ்ருதிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் அவனை இப்ப உடனே வீட்டுக்கு அனுப்புறேன். நாளைக்கு பார்ட்டிக்கு வேலை எல்லாம் இருக்கும்ல உங்க வீட்டுல, அதுக்கு அவன் வரணும்ல. சமீர் என்ன அங்கேயா இருக்கான்? அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காம? அது வந்து ரிஷப், நான் தான் சமீர ஒரு வேலையா அனுப்புனேன். நான் இப்ப வந்துடுறேன், சரளா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தேவையில்லாம எதுக்கு அங்க போய் உட்கார்ந்தா? பாட்டி, உங்க ரூம்ல என்னோட பேக் இருக்கு, நான் போய் எடுத்துக்கவா? சரிம்மா. ஓகே. ரிஷபோட அம்மா சரளா கிட்ட அப்படின்னு தனியா பேசிட்டு இருக்காங்க. ஹலோ சரளா, நான் ஒருவேளை உங்ககிட்ட சீரியஸா பேசுறேன்னா நீங்க அத தயவு செஞ்சு தப்பா மட்டும் எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, என்னன்னு சொல்லுங்க. இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. சமீர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் சொல்லுங்க. அது நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், ஸ்ருதியோட ரூம்ல கொஞ்சம் பெயிண்டிங் வேலை எல்லாம் பண்ணணும்னு சொன்னானே, அதுக்காக அவளுக்கு உதவி பண்ணணும்னு சமீரும் இங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னா. அவளுக்கு தான் ஹெல்ப் பண்றான் சரளா. அது என்ன விஷயம்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமீர் இப்படிப்பட்ட பையனே கிடையாது. அதாவது சாதாரணமா யாருக்கும் உதவி செய்ய மாட்டான். இந்த பையனுக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் எப்படி வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன கேட்டா சரளா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அதுதான் இருக்கு. அதான் ஊர்ல சொல்லுவாங்களே, நம்ம நிறைய படத்துல பாத்துருக்கோம்ல, அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒரே ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், இங்க பாருங்க. பொதுவா தமிழ் படத்துல சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஹீரோ ஹீரோயின் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்கன்னா அப்படியே நேரம் நின்னுடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வேகமா காத்தடிக்கும். அதுக்கப்புறமா அந்த இடமே ரொம்ப அழகாயிடும். சோ என்ன கேட்டா, சமீருக்கும் ஸ்ருதிக்கும் நடுவுல இதுதான் நடக்குதுன்னு சொல்லுவேன். இத இங்கிலீஷ்ல லவ்னு சொல்வாங்க, தமிழ்ல காதல்னு சொல்லுவாங்க. என்ன சரளா, இப்போ உங்களுக்கு புரியுதா? ராக்கி, நான் உன்ன சொல்லட்டுங்களா? சில நேரத்துல எனக்கும் அந்த மாதிரி தான் தோணும். ஆனா இதுவரைக்கும் அத கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி இங்க எதுவுமே நடக்கவே இல்லையே. நம்ம பசங்க கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டியே இதுதான், பாக்குறதுக்கு ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அவங்க தெளிவே கிடையாது. ரொம்ப ஸ்மார்ட், ஆனா அவங்களை நம்ம சாதாரணமா பிடிக்கவே முடியாது. இங்க பாருங்க, நீங்க ஸ்ருதியோட அம்மா, சமீர் என்னோட பையன் மாதிரி. ரெண்டு அம்மாக்களும் சேர்ந்து என்ன பண்ணனும்னா, நம்ம பசங்களை கையும் களவுமா பிடிக்கணும். அவங்க நம்ம கிட்ட உண்மையை சொல்லணும். அவங்களோட மனசுல காதல் இருக்குங்கிற விஷயத்த அவங்க நம்ம கிட்ட தெளிவா சொல்லணும். இங்க பாருங்க, ஒருவேளை நம்ம இத பண்ணலன்னா அவங்க எப்பவுமே நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குங்கறத ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்மார்ட்னஸா காட்டியே ஆகணும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது இல்ல? அது சரி. நீங்க இதுவரைக்கும் புரிஞ்சுகிட்டது போதும், ரொம்ப யோசிக்க வேணாம். ஏன்னா யோசிச்சோன்னா நமக்கு குழப்பம் தான் வரும். ரொம்ப யோசிச்சோன்னா நம்ம எதுக்கு யோசிக்கிறோம்னு தெரியாம போயிடும். அதனால ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வீட்டு வேலையோட சேர்த்து நம்ம பசங்க என்ன பண்றாங்கங்கறதையும் கவனிச்சாகணும். அவங்கள பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம், சரியா? அது சரி. சரி, என்ன நடக்குதுன்னு பாத்து சொல்லுங்க. நான் போன வைக்கிறேன். சரிங்க சந்தோஷம், நான் திரும்ப கால் பண்றேன், வச்சிடறேன். ராக்கி எங்க? சரளா கிட்ட பேச போயிருக்கா. ராக்கி இங்க வா. இதோ வந்துட்டே. சீக்கிரமா வா, அப்படியே எல்லாருக்கும் ஸ்வீட் எடுத்துட்டு வா. 25 வருஷம் சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். சரிங்க, நான் இப்பவே ஸ்வீட் கொண்டு வரேன். என்ன சொன்னாங்க?
ஒண்ணும் இல்லத்த, சும்மா தான் பேசினாங்க. இவ்வளவு நேரம் பேசியிருக்க, எதுவும் இல்லைன்னு சொல்ற? என்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன், இப்ப எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்னாச்சு ஸ்ருதி, நீ எதுக்காக என்ன பார்த்துட்டு இருக்க? அங்கே பார்த்து உன்னோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ணு. விழுந்துட போகிற, விழுந்தா அடிபடும். இங்கே பாரு, நான் நிற்கிற பொசிஷனில் விழுந்தா உன்னை பிடிக்க முடியாது. ஒழுங்காக வேலையை பாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் விழ மாட்டேன். சத்தியமாக சொல்லு, நான் என்ன சொன்னாலும் அதை நீ கேட்கக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கல்ல? ஒருவேளை நீ கேட்டாலும் அதை ஏற்றுக்க மாட்டேன். தெரியாமல் ஏற்றுக்கிட்டா கூட அத பண்ண மாட்டேன். நான் கரெக்ட்டா சொன்னேன்ல? ஹலோ, not at all. இப்போ நான் ஒண்ணும் பழைய ஸ்ருதி இல்ல. ஓகே, இனிமே நீ என்ன சொன்னாலும், ஐ மீன் நீ என்ன சரியான விஷயம் சொன்னாலும் நான் உடனே ஏத்துப்பேன். அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்பா சொல்லிட்டேல்ல? என்ன தப்பா சொன்னேன் சொல்லு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? வேலையை கவனி, பெயிண்டிங்கை கவனி, இல்லைன்னா கீழே விழுந்துருவேன் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஓ ஹலோ, நீ என்னோட பெயிண்டிங்கை பத்தி பேசிட்டு இருக்கியா? ஆமா. உன்னோட நான் உனக்கு புரிய வைக்கிறேன். நீ என்னோட பெயிண்டிங் பத்தி பேசுறியா? உன்னோட பெயிண்டிங் பாத்தியா? சும்மா என்ன பேச வைக்காத. என்ன குறை இருக்கு என்னோட பெயிண்டிங்ல? என்ன குறை இருக்கு? அதோ அந்த கார்னர் பாரு, ஏன் இப்படி எல்லாம் பெயிண்ட் பண்ணிருக்க? அங்க பேட்ச் பேட்சா இருக்கு பாரு, ரொம்ப மோசமா இருக்கு. நான் ப்ரொபஷனல் பெயிண்டரா? ரொம்ப மோசமா பேசுற. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப கரெக்டா தான் பெயிண்டிங் பண்ணிருக்கேன், புரியுதா? உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட்டா இருக்குறது அது நீ மட்டும் தான். மத்தவங்க எல்லாம் முட்டாள் தானே? அப்படியா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? இப்ப சொல்லு. சரி, இப்ப சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லு. சோ ராங் பா, அதாவது என்னோட வேலைக்கு வேல்யூவே இல்லையா? நீ ஹெல்ப் பண்ணனும்னு நினைச்சா அதனால ஹெல்ப் பண்ற, அதுவும் எதுக்காக ஹெல்ப் பண்றன்னு சொல்லிலாம் காட்ற? இல்ல ஸ்ருதி, நான் சொல்லிலாம் காட்டல. நீ பேசுறத கேட்டு நான் என்ன சொல்லுவேன்? நீ பேசுறது மட்டும் என்ன, குலாப் ஜாமுன் மாதிரி இனிக்குதா என்ன? தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத, எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி, நானும் பேச மாட்டேன். என்ன எதுக்கு நான் அவமானப்படுத்திக்கணும்? ஏ ஹலோ, எதுக்காக இவ்ளோ ஆட்டிட்யூட் காட்ற? நான் ஒன்னு உன்னை கூப்பிடல, நீ ஏதா இங்க வந்த? நான் ஆட்டிட்யூட் காட்டல, நீ தான் ஆட்டிட்யூட் காட்ற. ஹலோ, வீணா கதை கட்டி விடணும்ன்ற அவசியம் இல்ல. என்ன இவ்ளோ ஆட்டிட்யூட் காட்டறல? என்னால தனியாவே இந்த வேலைய எல்லாம் செய்ய முடியும் தெரியுமா? ராக்கி என்கிட்ட வேற விதமா சொன்னாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. இவங்க காதலிக்கிற மாதிரி இவங்க பேசிக்கிறதுல எதுவுமே தெரியலையே. இப்ப நான் யார் சொல்றத நம்புறது? ராக்கி சொல்றத நம்புறதா, இல்ல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத நம்புறதா? அது வந்து அது நான் அந்த டீ கப்ப வாங்குறதுக்காக வந்தேன். சரல ஆண்டி, இந்த கப்பெல்லாம் விடுங்க. அது வந்து நான் இதை திருப்பி கொடுக்கறேன். ஆனா பிளீஸ், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? கோல்டு வாட்டர், ஐஸ் வாட்டர் வேணும். அது என்னன்னா, ஒருத்தவங்களால என்னோட மண்டை ரொம்ப சூடா இருக்கு. கொண்டு வரேன். இத்தனை வருஷம் ஆயிடுச்ச, என்னால நம்பவே முடியல. என்னமோ நேத்து நடந்த மாதிரி இருக்க. அடடா ஸ்வீட்டா. ஆராக்கி, சமாளிக்கலாம் இல்ல, அது வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்னோட அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். அடடா, எமோஷனலா பேசுற, அளவைக்க போறியா? நீ முதல்ல சாப்பிடு. இல்ல நீங்க தான். இல்ல நீ தான். இல்ல நீங்க தான். இல்ல நீ தான். நீங்க சாப்பிடுங்க. சரிங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கலாம். இந்த டீல் ஓகே. கிருத்திகா, அது என்ன விஷயம்னா, மாமாவை நான் பிடிக்கலன்னா கீழே விழுந்திருப்பாரு, அதுக்காக தான் நான் அவரை தாங்கி பிடிச்சேன். வேற எதுவும் இல்ல. இல்ல எந்த ரீசனும் சொல்ல வேணாம்.
25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மனைவியை கல்யாணம் பண்ணி நான் கூட்டிட்டு வந்தேன். என் மனைவியை உண்மையா காதலிக்கிறேன். நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன், எங்களுக்கு ரொமான்ஸ் பண்ற மூடு இருந்துச்சு, அதனாலதான் ரொமான்ஸ் பண்ணோம். அதனால இந்த மாதிரி எந்த தடங்கள் எங்களுக்கு நடுவுல வந்தாலும் அத பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. தடங்களா? நீ நடந்தா? ஆ, அதுவும் எங்களுக்கு ஹக் பண்ணணும்னு தோணுச்சுனா உடனே ஹக் பண்ணிப்போம். சரி, போன் எடுக்காத. கரண் சார். ஆ, சொல்லுங்க கரண் சார். ஸ்ருதி, நான் சொல்றத கவனமா கேளு, சீக்கிரமா இங்க வந்துரு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ நேர்ல வந்து பார்த்தா உனக்கே எல்லாம் கிளியரா புரியும். என்ன அவர் உன்னை விட ரொம்பவே பெஸ்ட், எஸ்பெஷலி அந்த அறிவு டிபார்ட்மெண்ட்ல. கண்டிப்பா இத பத்தி நான் பேசி ஆகணும். ஷர்லினோட கால் ரெக்கார்டர்ல இருக்கிற பிருத்வி நம்பர், இத பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லி உண்மையை வெளியே கொண்டு வந்தாகணும்.